கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 29. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:16. நீதி ஒரு நிறைவை ஏற்படுத்தினாலும் அன்பானது அந்த அளவை குலுக்கி இன்னும் அதிகமாக அதை நிரப்பி வழியை செய்யும். இதை உரிமையுடன் கேளாமலும் அல்லது அதன் குறைவை குறித்து முறையிடாமலும் தேவதயவால் நமக்கு அருளப்பட்டதை மென்மையாக கருதி அதை நமக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த அன்பை நம் உள்ளத்திலே புதிய வைக்க வேண்டும். இதில் நாம் சற்றும் குறைவுபடக்கூடாது. தேவ அன்பு நம்மில் பூர்ணமாக விளங்க வேண்டுமானால் நாம் அவர் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியாமல் இருக்கிறான். தேவனை அறிந்தவன் அவர் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிறான். இதனால் தேவ அன்பு அவனில் பூர்ணப்பட்டிருக்கும். யோவான் 4:18-21 என்பதே. ஆமேன்.